Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. Tamil Nadu Mudalwar Kopaikana Vilayattu Potigal Kadalooril Nadaipetru Varugindrana. Vivarangalai Seidhiyalar Sridharidam Ketkalam. Sridhar, Indha Potti Ethanai Naatkal Nadaiperum? Enna Vilayattu Potigal Idhil Idambetra Irukku? தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 13 இன்று தொடங்கி 27 தேதி வரை நடைபெறுகிறது. இதனை இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தொடங்கி வைத்தார். இதில் கிட்டத்தட்ட 13,800 பேர் கலந்து கொள்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு, அரசு ஊழியர் மற்றும் பொதுத்துறை ஊழியர்கள் என 13,800 பேர் கலந்து கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 59 போட்டிகள் நடத்தப்படுகிறது. தனி போட்டி, குழு போட்டி என நடத்தப்படுகிறது. சிலம்பம் நடத்தப்படுகிறது. அதே சமயத்தில் கபடி, கூடைப்பந்து, இறகு பந்து, நீச்சல் இப்படி பல போட்டிகள் நடத்தப்படுகிறது. அதில் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, மாணவ மாணவிகளுக்கு என தனித்தனியாக வயது வாரியாக நடத்தப்படுகிறது. அந்த போட்டியை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த போட்டி என்பது இன்றிலிருந்து 27 தேதி வரை நடைபெறுகிறது. அந்தந்த போட்டிக்கும் இதில் வந்து வெற்றி பெறுவர்களுக்கு பரிசும் வழங்கப்படுகிறது. அதே சமயத்தில் மாவட்ட அளவில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவர்கள் பிறகு வந்து மாநில அளவு போட்டியில் கலந்து கொள்வார்கள். மாநில அளவு போட்டியில் வந்து வெற்றி பெறுவர்கள் இதில் வந்து ரொக்க பரிசும், அதே சமயத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. இதனால் பலர் வந்து இதில் ஆர்வமுடன் கலந்து கொள்கிறார்கள். சில மாணவிகள் நம்முடன் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீமா, என்ன போட்டிக்காக கலந்து கொள்ள போறீங்க? நாங்க சென்டென்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறோம். நாங்க கபடி டோர்னமெண்ட்காக வந்திருக்கோம். 3 டீம் வந்திருக்கோம். இந்த போட்டியெல்லாம் நடத்தும் போது எவ்வளவு உற்சாகமா இருக்குது? கடந்த 2 வருஷமா 3 வருஷமா அந்த கொரோனா சமயத்துல வெளியிலேயே வராதீங்க. இந்த போட்டி எப்படி பாக்கிறீங்க? 2 இயர்ஸா கொரோனால விளையாடாதனால ரொம்ப நிறைய டோர்னமெண்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வந்ததுனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இப்ப மேட்ச் நடத்துறது இப்ப நிறைய வருது. அது நடத்துறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுடைய நோக்கம் என்ன? போட்டி வந்து வருஷம் வருஷம் நடத்தணுமா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இயர் இயர் நடத்தணும். இது போல்தான் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளாக கொரோனா சமயத்தில் எந்த விதமான போட்டிகளும் நடத்தப்படவில்லை. அப்போது ஊக்கம் இல்லாத நன்றி.